இன்னும் கூட ஒரு கருத்துண்டு. திருவள்ளுவர் முதல்ல காமத்துப்பால் எழுதிட்டு அப்புறம் பொருண்பால் எழுதிட்டு அப்புறம் வயசான காலத்தில் அறத்துப்பால் எழுதிருப்பார் போட்டிருக்கு அப்படின்னு ஒரு நம்பிக்கையும் உண்டு. சும்மா தானே உட்காந்துருக்கான் அறத்துப்பால் எழுதுவோம் அப்படின்னு சொல்லி கூட. ஏன்னா ஒரு வயசு வேணும்ல, இப்போ தத்துவம் சொல்கிறதுக்குன்னு ஒரு வயசு வேணாமா? யோசிச்சு பாருங்க, ஒரு 7 வயசு பையில தத்துவம் சொன்னால் என்ன சொல்லுவோம்? நான் பார்த்துருக்கேன், ஒரு 3 வயசு பைய கிரிக்கெட்டை பார்த்துட்டு சொல்கிறேன், என் லைஃப்லேயே இப்படி ஒரு விளையாட்டு பார்த்ததில்லை அப்படிங்கிறான். அவனுக்கு லைஃபே 3 வயசு தான். அவன் ஆற்றலை வச்சு சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ இதை பூரா அவர் சொல்ல 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 ஆச்சரியமாக இருந்தது. முதல் பேச்சை இப்படி ஆரம்பித்த உடனே நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சேன். ஏன்னா ஒரு பேச்சை கேட்ட உடனே பதியறது சாதாரணம் இல்லை. 1000 வேலைகள் இருக்கலாங்க நமக்கு, எத்தனையோ வேலைகள் இருக்கலாம். இன்றைக்கி காலையில் கூட நான் ஒரு கிடா வீட்டில் முடிச்சுட்டு தான் வர்றேன் நான். அதெல்லாம் பெருமையாக சொல்கிறேன் நான். எங்கள் இது பக்கத்தில் மூலநூறுனு அவங்க ஒரு பக்கம் அப்படி அங்கேருந்து கோயம்புத்தூர் போய் இங்கே ஓடியான்னு டைம் வந்தேன்னு சொன்னால் இந்த நிகழ்வுனுடைய அருமை அப்படி அப்படிப்பட்ட அருமை.